வணக்கம் நேர்களே. இன்றைக்கி பேரண்ட் அமைச்சிருக்கிற கொஸ்டின் ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஃபாதர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்மேன். அவருக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200-300 ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே அவர் வந்து கலகலன்னு பேசக்கூடிய பர்சன், வெளியே போய் ஈஸியாக பேசக்கூடிய பர்சன். ஆனால் உங்கள் பையன் ஒரே சைல்டு உங்களுக்கு. அவன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷை டைப், ஈஸியாக வந்து அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸோட கூட மிங்கிள் ஆகுறதில்ல. ரொம்ப க்ளோஸாக ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அவங்கக்கிட்டேயும் வந்து ரொம்ப லிமிட்டடாக பேசுகிறான், பட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவன் வந்து நல்ல, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது. அவங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் வரக்கூடிய கருத்து வேறுபாடு என்ன அப்படின்னா, ஃபாதர் எதிர்பார்க்கறது அவன் வந்து நெக்ஸ்ட் என்னோட பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணணும், இந்த மாதிரி பர்சனாலிட்டி இருந்ததுன்னா என்னோட பிஸ்னஸில் அவனால் உட்கார முடியாது, நீ தான் அவனை ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் வந்து உங்களை ரொம்ப திட்டுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ட்ரிக்கியான சிச்சுவேஷன் தான்மா. ஏன்னா கண்டிப்பாக சைல்டோட பர்சனாலிட்டி வந்து ஃபாதர் எதிர்பார்க்குற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். பட் இங்கே தான் பெற்றோர்களாக நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம சில்ட்ரன் வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அது வந்து நேச்சுரலாக அவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த பர்சனாலிட்டி வந்து நேச்சுரலாக இருக்கும். அவங்க வந்து ஒரு சில அனுபவங்கள்லேருந்து மற்ற திங்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், பட் எல்லாமே நம்மள மாதிரியே இருக்கும் அப்படின்றத நம்ம என்றைக்குமே எதிர்பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி ரொம்ப அவுட் கோயிங் பர்சன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவரோட அனுபவம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலியோட வளரல, அவர் ஹாஸ்டல்லையே இருந்ததுனால ஃப்ரெண்ட்ஷிப் மேலே அவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இம்பார்ட்டன்ஸ் நிறையா கொடுத்தாரு. அதனால வந்து லைஃப் லாங் அவருக்கு பார்த்தீங்கன்னா புது நபர்கள் யாரை மீட் பண்ணாலும் ஒரு ஃப்ரெண்ட் லெவலில் பழகிற அளவுக்கு அவரால் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுது. எங்கள் மதரோட பர்சனாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ், தேவையான சுச்சுவேஷனில் போய் பேசுவாங்க, தேவையில்லை அப்படின்னா அங்கே வந்து பேச மாட்டாங்க. எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் வந்து 3 சில்ட்ரன், ஒரு அக்கா, நானும் என் பிரதரும் ட்வின்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அக்காவும் பிரதரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரலாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நான் வந்து ஒர்க்கில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற பர்சனாக இருந்தாலும் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா தனிமையில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இன்ட்ரோவர்ட்டட் பர்சனாலிட்டி அப்படின்றது எனக்கு நேச்சுரலாக உண்டு. எனக்கு வந்து ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு வெளிப்படையாக போய் மிக்ஸ் ஆகிற பீப்புள். நான் வந்து எப்படி வித்தியாசமாக வந்தேன் அப்படின்னா நேச்சுரல் டெண்டன்சி அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் ஒன்று உண்டு. ஆனால் ஒர்க்குக்கு என்னால் வந்து எக்ஸ்ட்ரோவர்ஷன் பிக்கப் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட ஒர்க்கில் வந்து நான் பேசணும், என்னால் அது பிக்கப் பண்ணிக்க முடியும். ஆனால் பர்சனல் லைஃப்பில் நான் வந்து இன்ட்ரோவர்ஷன் நான் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆஸ் அ மதர் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, சைல்டுக்கு வந்து உறவுகள் ஹெல்த்தியாக இருக்குன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, விச் இஸ் வெரி குட். ரெண்டாவது, உங்களோட இருக்கக்கூடிய உறவு, அவங்க அப்பா கூட இருக்கக்கூடிய உறவு ஹெல்த்தியாக இருக்கான்றது பாருங்கள். மூணாவது விஷயம், இங்கே வந்து அவன் வந்து வெளிப்படையாக மற்றவங்களோட பேசணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதுனால இப்போ அவனுக்கு வந்து வெறும் 8 வயசு அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஸோ சின்ன குழந்தை அப்படின்றதுனால மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த மாடல்ட் பிஹேவியர், அதாவது அவங்க ஃபாதரோட பிஹேவியர் வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வெளியே கூட்டிகிட்டு போகிறது, அதெல்லாம் அவங்க ஃபாதரோட இருக்கட்டும். அவன் வந்து இதெல்லாம் செய்யும்போது அவன் வந்து லெட் இம் அண்டர்ஸ்டாண்ட், மற்றபடியும் இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஆப்டிமல் லெவலில், அதாவது தேவையான அளவுக்கு மட்டும் அவனுக்கு வந்து எக்ஸ்போஷர் கொடுங்க. இது வந்து ஏன் இப்படி நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொழி வளர்ச்சி வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகிறதுனால அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு சம்டைம்ஸ் 11 இயர்ஸ் ஆகிடலாம். கேர்ள்ஸ் அப்படின்னும்போது பேச்சு நிறையா இருக்கும் சின்ன வயசுலேருந்தே, அவங்க ஒரு 5-6 வயசுலேருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. இவனுக்கு வந்து இருக்கக்கூடிய உறவுகள் ஹெல்த்தியாக இருக்குது, புதுசாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் நீங்கள் மெதுவாக வந்து அவனுக்கு கொண்டு வரலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் சம்டைம்ஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட், சப்போஸ் அவனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்ஸும் டெவலப் பண்ணி கொடுங்க. ஏன்னா இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் வரும் அப்படின்னா, சிங்கிள் சைல்டா இருக்கிறதுனால அவன் மற்றபடி அவனோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கக்கூடிய சான்சஸ் அவனுக்கு சுத்தமா கிடையாது. ஸோ நீங்க வெளியே மற்ற ஒரு கிளாஸ் அந்த மாதிரி அனுப்பிச்சு விடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மியூசிக் கிளாஸே போகிறான், ஸ்போர்ட்ஸே போகிறான் அப்படின்னா அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய புது நபர்கள் மீட் பண்ணும்போது அவங்க கிட்ட பழகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அவனுக்கு அதிகமாக இருக்கும். அது மூலமாக அவன் வந்து புது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் எக்ஸ்போஷர், ஆப்டிமல் எக்ஸ்போஷர்னு சொல்கிறேன், எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ணாதீங்க. ஒரேடியாக அவங்க அப்பா எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி எப்போ பார் அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸோடையே இருக்கிறது வந்து கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணாதீங்க. ஆப்டிமல், போதுமான அளவுக்கு அவன் வந்து எக்ஸ்போஷர் கொடுங்க. இது செய்யும்போது அவன் வந்து அடிஷ்னல்
ப்ரொஃபஷ்னலாக ஃப்ரெண்ட்ஸ் பிக்கப் பண்ணிக்கிறானாலும் குட், பண்ணலனாலும் குட். ஏன்னா ரெண்டுமே வந்து அவனோட டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான விஷயங்கள். ஆஸ் அ மதர் நீங்கள் வந்து இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, அவனுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டுமே வந்து க்ரியேட் பண்ணி கொடுங்க. ஃபாதர் சைடில் நீங்கள் பஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவரோட எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. ஏன்னா அவரோட ஓன் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே சைல்டு வரணும் அப்படின்னும் போது அது டெஃபினட்டாக செட் ஆகாது. ஆஸ் அ மதர் நீங்கள் வந்து சைல்டுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறது இங்கே ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சைல்டுக்கு வந்து இது டெவலப்மெண்டல் ஃபேஸ், இப்போ தான் அவன் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கான், அவனோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து அவனுக்கு சப்போர்ட் இருக்குது, அவங்க அம்மா வந்து அவனை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஸ்டெப் இருந்தது அப்படின்னா, அவன் வந்து புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் கான்ஃபிடென்ஸ் டெவலப் பண்ணிப்பான். நீங்களுமே வந்து பாரு, அப்பா வந்து உன்னை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, அப்பா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எப்போவுமே அவனுக்கு வந்து புஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்களுமே சப்போர்ட் பண்ணல அப்படின்றதுனால ஏற்கனவே இன்ட்ரோவர்ஷன் இருந்தால் அவன் இன்னும் விட்ரோ ஆகிடுவான், அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடும். இங்கே தான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரோவர்ஷன் அப்படின்றது மற்றபடி ஓப்பனாக வெளியே மற்றவங்களோட மிங்கிள் ஆகிறது, இன்ட்ரோவர்ஷன் அப்படின்போது தன்னோடையே வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கக்கூடியவங்க முக்கியமான உறவுகளுக்காக, முக்கியமான வேலைகளுக்காக எக்ஸ்ட்ரோவர்ஷன் கற்றுக்குவாங்க. அது வந்து ஆம்பிவர்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட், எதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இன்பிட்வீனில் டெவலப் ஆகுறது. சரியான சப்போர்ட் இருந்ததுன்னா இன்ட்ரோவர்ட்டடா இருக்கிற சில்ட்ரன் ஆம்பிவர்ட்ஸா மாறலாம். சோ ஆஸ் அ மதர் நீங்க செய்யக்கூடிய சிம்பிளஸ்ட் திங், அவனுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் என்வாயர்மெண்ட்ல அவனோட இன்ட்ரோவர்ஷன்ல இருந்து ஸ்லோவா ஆம்பிவர்ட்டுக்கு வர முடியுதான்றதுக்கு சான்சஸ் கொடுங்க. மாறலன்னா பரவாயில்ல, ஏன்னா அவனோட நேச்சுரல் பர்சனாலிட்டியை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் லாங் அவனுக்கு வந்து ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஹெல்த்தி பர்சனாலிட்டி இருக்கும். ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணிடாதீங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.